மாதிரி இந்த படம் வந்து இப்போது ரிலீஸ் ஆகுது, இது பூரா ஒரு யாரோ வந்து எடுத்து காமிச்சு ப்ரொமோட் பண்ணி பண்ணுறாங்கன்ற அளவுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். பட் வர முடியாமல் இருக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு 7 படம் வருதா சார்? 7 படம் வருது. ஸோ இந்த 7 படம் எப்படி பொசிஷன் ஆக போகுது, அதுக்கப்புறம் 27 தின படம் வரப்போகுது, அது எவ்வளோ பொசிஷன் ஆக போகுதுன்றது இது ஒரு கண்ட்ரோல்லாம் போயிட்டுருக்கு. இது காரணம் என்னென்னு முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு இந்த தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று அனாதையாக போனதுனால தான் இது இன்னும் ஒரு கட்டுக்கடங்காமல் எல்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கு ஏதோ இன்றைக்கி ஒரு நல்லது ஒரு விடிவு காலம் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நீதியரசர் ஜெயச்சந்திரன் வந்து பொறுப்பேற்றுக்கொண்டு விரைவில் தேர்தலில் மே மாதத்தில் அறிவிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தகுதியானவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து தரமான பணிகளை செய்யும் பொழுது இதெல்லாம் சரி நிச்சயமாக சரி செய்யப்படும்னு நம்பிக்கை வந்திருக்கு இப்போது. ஏன்னா சினிமா வந்து ஒரு விஷயத்தோட தாக்குதல், இந்த படங்கள் மட்டுமே பிரச்சனை இல்லை. எங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டேட்டுன்னு எல்லா பக்கம் போட்டு லெஃப்ட் ரைட் எங்களை போட்டு செய்கிறாங்க. அதனால் வந்து இந்த சினிமா வந்து ரொம்ப தத்தளிச்சுட்டுருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஜிஎஸ்டி போட்டாச்சு, அதை பழகியாச்சு, லோக்கல் டேக்ஸ் போட்டாச்சு, அதை பழகியாச்சு, இப்போ 1ஆம் தேதியிலேருந்து டிடிஎஸ் வரும்னு சொன்னால் இந்த சினிமாவோட சிஸ்டமே தெரியாமல் இதை பற்றி சரியாக ரெப்ரசன்ட் பண்ணாமல் அது புரிதல் இல்லாமல் அரசாங்கம் இந்த ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க. அதுக்கு நம்ம நாளைக்கு போய் டெல்லியில் போய் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அதை புரிய வைக்க போகிறோம், அதை கண்டிப்பாக தூக்கணும். ஏன்னா ஒரு டிடிஎஸ் என்பது வந்து ப்ரொடியூசர் 10% கட் பண்ணி, டிஸ்ட்ரிபியூட்டர் 10% கட் பண்ணி, தேட்டர்காரன் 10% கட் பண்ணின்றது இது யார் யார் கிடையாது. இது இந்த ரீஃபண்ட்லாம் வரும்போது நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம் நிறையா வருது எங்களுக்கு, அதனுடைய லாஸை வந்து தாங்கவே முடியாது. ஆல்ரெடி இப்போவே வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து உள்ள ஜிஎஸ்டி போக லோக்கல் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அரசாங்கங்கள் ஏதோ ஒரு 10% நல்லாகிற சினிமாக்காரங்களை பார்த்துட்டு 90% அதே மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. 90% மிக கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோ மோசமான நிலையில் இருக்கிற ஒரு தொழிலை இந்த அரசாங்கம் காப்பாற்றணும். ஏன்னா இது வந்து நீங்கள் இப்போ வந்து 27லேருந்து தேட்டர் க்ளோஸ் பண்ணுறோம், அத்தனை மல்டி நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு மாலில் கூட்ட வருதானு போய் பார்க்க சொல்லுங்கள், அத்தனை மாலும் காலியாக கிடக்கும், அத்தனை வியாபாரம் பதைக்கப்படும். 2 மாதம் இந்த ஊரில் இந்தியா ஃபுல்லாக தேட்டர் முடிவீங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும். ஏன்னா மக்களுடைய காதல், கோபம், காமம் அத்தனைக்குமான அவுட்லெட் சினிமா தேட்டர் தான். அங்கே தான் அவன் எக்ஸாஸ்ட் ஆகுறாங்க. அங்கே தான் அது நின்று போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஊரோட இந்த நாட்டோட லாண்டாடரே போயிடும். அதனால் சினிமாவை வெறும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸாக அது மாதிரி பார்க்காம அரசாங்கம் இதுவும் மக்களை ஒரு முறையாக நெறிப்படுத்தக்கூடிய, மக்கள் மனதை வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடக்கூடிய அந்த மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்குக்கே துணை நிற்கக்கூடிய ஒரு தொழிலாக அதை பார்த்துட்டு இது மேலே எவ்வளோ டேக்ஸ் பண்ணணுமோ அவ்வளோதான் பண்ணணும். மேலும் ஜிஎஸ்டி 18% போட்டு, லோக்கல் பாடி டேக்ஸ் 8% போட்டு, திருப்பி டிடிஎஸ் 10% போட்டு, இது தேட்டர்காரங்களுக்கு ஷேர் கொடுத்து இது ஊர் வந்து சேர்றதுல ஒன்றுமே வராது, எந்த பக்கம் ஒன்றுமே இருக்காது. ஸோ அது வந்து மொத்த இண்டஸ்ட்ரியும் அப்படியே மொத்தமாக நாசமாகிடும். அதனால தான் வந்து நாங்கள் 27லேருந்து எந்த புதுப்படத்தையும் வெளியிடுறதில்லைன்னு சொல்லி விநியோகத்தில் தரப்பில் அறிவிச்சிருக்கோம். நாங்களும் அதை ஆதரிச்சிருக்கிறோம். நிச்சயமாக வந்து அந்த 27லேருந்து க்ளோஸ் பண்ணும்போது தான் இந்த ஊரில் என்ன ஆகும், அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸை பாதிக்கும், ஒரு தேட்டர் இல்லாத ஊர் என்னாகும், தேட்டர் இல்லாத மால் என்னாகுன்றதே அந்தந்த சம்மந்தப்பட்ட வியாபாரிகள் உணர்வாங்க. அதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக 2 மத்திய மாநில அரசுகளுமே நல்ல புரிதல் உள்ள நல்லவர்கள் இருக்கக்கூடிய அரசாங்கம் எங்களுக்கு நிச்சயமாக உதவி பண்ணுவோம், நம்பிக்கையோடு இருக்கோம். அதனால் ஸ்ட்ரைக் எல்லாம் வராதுன்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதேமாரி வந்துச்சுனாலும் அதை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் படம் வருது, ஏதோ ஒரு சரியான நேரத்தில் 27 படம் நல்லா இருந்தனா 27 ஒரு வாரம் 2 வாரம் படம் வரலைன்னா காவல்துறை உங்கள் நண்பன் மிகப்பெரிய வெற்றியை பெறுவது, கமர்ஷியலாகவும் பெரிய லெவலில் கலெக்ஷன் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதான் ஸ்ட்ரைக் வரணும்னு சொல்ல, வரலைன்னா கூட உங்கள் படம் வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து ஓடி ஒரு பெரிய வெற்றியை பெற்று இந்த புடிச்சஸ் திருப்பி நிறையா படம் எடுக்கிற அளவுக்கும், இந்த டைரக்டருக்கு நிறையா படம் வர அளவுக்கும், இந்த சம்மந்தப்பட்ட நடிகர்கள் கலைஞர்கள் எத்தனைக்கு பேர் நிறைய படங்கள் கிடைக்கணும்னு அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. பாஸ்கரன் சார், அப்புறம் சுரேஷ் ரவி, எங்களாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் விஷ்ணு, தென் எடிட்டர் வடிவேல் விமல், மியூசிக் டைரக்டர் ஆதித்யா சூர்யா, அப்புறம் அருண் சீனு சார், ராதாகிருஷ்ணன் சார், அப்புறம் மிச்சப்படி எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. காவல்துறை எங்கள் நண்பன், அது ஒரு வந்துட்டு அந்த வார்த்தை வந்துட்டு பேக்கும்போது எல்லாருக்குமே வந்துட்டு என்னென்னா பரிச்சமான விஷயம் என்னென்னா வந்துட்டு காவல்துறை நண்பன் அப்படின்றது வந்து பக்கத்தில் ஒரு க்வெஸ்டின் மார்க் போடலாம் ஆக்சுவலி, அது நண்பனா அப்படின்றது. ஸோ நண்பனா இல்லையான்றது அந்த படத்தோட கண்டென்ட்டு. இந்த படம் பார்த்து முடிக்கும்போது உங்கள் எல்லாருக்கும் கன்வியாகும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு என்னென்னா இது நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற தப்பான விஷயங்களை மட்டும்தான் நான் காட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்துட்டு நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. ஸோ நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு நிறைய படங்கள் வந்திருக்கு, அவங்களோட நெகட்டிவ் சைட் சொல்கிறதுக்கு வந்துட்டு சில படங்கள் வந்திருக்கு, அதில் வந்து ஒரு படமாக தான் அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே மார்ச் 20th வந்து படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாருமே ஒன்று ஒன்றா சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ஆர்டிஎம் சார்
ஃபுல் நேமை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனிவே படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல், அண்ட் நம்பி ஒவ்வொரு நாளும் அவர் மெசேஜ் பண்ணுவார், வி யூ டிட் குட் ஜாப் டுடே, ஸோ வில் டூ த சேம் டுமாரோ ஆல்சோ அப்படின்னு. ஸோ ரொம்ப மோட்டிவேட் பண்ணி த சேம் வே சுரேஷ், விஷ்ணு சார், எல்லாருமே கோர் டீம், எஸ்பெஷலி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், யாருமே சொல்கிறேன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் மியூசிக் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு, எல்லாமே டு த பாயிண்டாக இருக்குது. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா என்னை வந்து டப்பிங் டைமில் சப்போர்ட் பண்ண மாதிரி த சேம் வே படம் ரிலீஸ் அப்பவும் சப்போர்ட் பண்ணும். பிகாஸ் ஸ்டார் காஸ்ட்டுன்னு ஐ திங்க் ஒன்லி மயம் கோபி சார் இஸ் தேர் ஆனஸ்ட்லி. ஸோ லைக் மீடியா சப்போர்ட் இருந்தால் தான் இது நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ ஐ ஹம்ப்ளி ரிக்வெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தெரியுது. அப்புறம் முடிச்சவங்க அவர்கிட்ட போய் கேட்டேன், அண்ணா எங்கேயாவது அடிப்படிச்சாரு? ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னா. அண்ணா எங்கள் வலிக்கவே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு. மாசடி போயிட்டார், அப்புறம் தனியாக கூட்டுறேன். ஏன்னா உண்மையாக வலிக்கல, வலிச்சு அடுத்த போல வேலை தர சொல்ல மாட்டேன், நாங்கள் வலிச்சது வெளியே சொல்லவே மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அடுத்து வேலை கிடைக்காது எங்களுக்கு. அடா பாவி மனுஷா, இப்போ நான் அடி வாங்கினேன், நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பயம் கலந்த ஒரு என்ன பண்ணுது மாஸ்டர் போய் சொல்லுங்க. மாஸ்டர் இது தேவையில்லை மாஸ்டர், வானா மாஸ்டர், நாளைக்கு ஷூட்டிங் இந்த மாஸ்டர், நானும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறேன் மாஸ்டர், கேட்குறேன் ஒரே ஒரு ஷார்ட் கூப்பி சார் அப்படி சும்மா காதுகிட்ட வச்சு எடுத்துறேன் அப்படின்னாரு. மாஸ்டர் இல்லை மாஸ்டர், நாளைக்கு ஷூட்டிங் ஒன்றுமே அவர் பாருங்கள் தூக்கி பாருங்க. நான் தூக்கி பார்த்தா வெயிட்டாக தான் இருந்துச்சு மாஸ்டர், வெயிட்டாக தான் இருக்குது மாஸ்டர், அப்படி தான் தெரியும், ஒன்றும் கொல்லப்படாது. என்ன சொல்ல முடியும், இந்த ஷார்ட் எடுக்கிறது பண்ணி தான் ஆகணும், பண்ணால் தான் ரியாலிட்டிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு. சரி ஓகே திடகாத்தமாக ஓகே பண்ணிக்கலாம் அப்படி ஒரு பயம் எல்லாமே சரி பண்ணிடுவோம் அப்படி முடிவு பண்ணிக்கிட்டு போய் நிற்கிற வரைக்கும் அந்த பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்து டம்மால் வச்சாங்க, அச்சோ ஒன்று கொஞ்சம் காதை கேட்கல, நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகினேன். மாஸ்டர் பிரேக் கொடுத்துருங்க அப்படியே. ஆனால் அந்த படத்தில் ஷார்ட் ரொம்ப பியூட்டிஃபாக வந்திருக்கு, அது காரணம் ஃபைட் மாஸ்டர் ஓம் மாஸ்டர் தான். அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் தரலாம், உண்மையிலேயே சிறந்த மக்கள் இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டதுனால தான் நாங்கள் வெளியே தெரியும். அதே மாதிரி என்னோடய டைலாக், அந்த டைலாக் ஒன்று ஒன்றும் அவ்வளோ பஞ்சு அவ்வளோ அழகாக இருக்கும். போலீஸ் நான் பயம் வரணுண்டா அப்படின்னு இருப்பேன், அதுக்கு முன்னாடி நாலு லைன் பேசியிருப்பேன். முதல்ல நல்லா காக்கி ட்ரெஸ் போட்டு பத்து அடி போகிறோம் எப்படி இருக்கோம் அப்படின்னு அதை சொல்லிடுறேன் சார். முதல்ல நல்லா வாட்ச் காக்கி ட்ரெஸ் போட்டு ஒரு வாட்ச்மேன் நின்னாலும் பத்தடி தள்ளி நிற்போம், எனக்கு போலீஸை பார்த்தாலும் ஏகா தலைமை பார்க்குறோம். ஏன்னா ஏப்பச்சப்பி ஒரு ஆள் கிடச்சான்னா அவனை ஒசுப்பேத்தி ரணகலப்படுத்தி வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் போட்டு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவனை அவமானப்படுத்திருக்கண்டா, போலீஸுனா பயம் வரணும். இந்த வரிக்கு சொந்தக்கார அவர் தான், இது மாதிரி ஏகப்பட்ட வரிகள் வச்சுருக்காரு. நீங்கள் படம் ஃபுல்லாகவே நல்லா பஞ்சிருக்கும், வாடிக்கையில் ஒரு மூணு விஷயத்தை தகுந்து போகவே விடாதியா. எப்படி நம்ம நீர் காத்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஆசான் என்பது நம்ம விட்டு போயிருக்காது, போலீஸ் என்பது நம்ம விட்டு போகாது, எங்கேயா தொட்டு போயிருப்போம். அதோடய கதாத்தில் தான் இந்த படமே, காவல்துறை நண்பன். இந்த படம் வந்து வெளிவர சொல்ல பெரிய பாதிப்பை உருவாக்கும் கண்டிப்பாக, நிறைய டிபேட் வரும் கண்டிப்பாக நடக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும், அதை எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. இதில் என்ன யாரை விட்டேன்னா யாரும் இல்லை, ஆ சரத்தம்பி, சாரி தம்பியா, சரத்தம்பி என்னோடய ஸ்டூடெண்ட், இதை கைத்தட்டலாம் நல்ல பையனா அழுத்த. சரத் வந்து எனக்கு என் ஸ்டுடியோவில் வந்து நாங்களாம் அவனுக்கு ஆக்டிங் கிளாஸ் கற்றுக் கொடுத்துருக்கோம். தம்பி வந்து ஷிப்பிங்கில் ஒர்க் பண்ணான், அந்த வேலையை விட்டுட்டு சினிமாக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு சினிமாக்குள்ளே வாய்ப்பு தேடி நிறைய விஷயங்கள் அடைஞ்சி ஓடி நீங்கள் ஒரு இடம் பிடிச்சிருக்கான். சிறந்த நடிகர் உண்மையிலே, ரொம்ப இயல்பாக இருக்கும் தம்பிக்கிட்ட, தம்பி நிறைய உழைப்பாங்க தம்பி. அதோடைய முன்னோட்டம் தான் இந்த படம். இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள், நிறைய படம் பண்ணுறான் தம்பி. தலைஞ்சு சார்ங்களா சொல்லிடுவாங்க, சுப்பிரமணியன் கொலைப்படாதுங்க, அடுத்த படம் உங்களுக்கு தான் சார் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார். தனஞ்சன் சாருக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும், ஏன் அப்படின்னா கடைசியாக பேசுறதுக்காக தான். எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கடைசியாக என்ன கூப்பிட்டுருக்காரு, ஏன் அப்படின்னா யாருமே சரியாக பேசவே இல்லை, அதிகம் பேச மாட்டாங்க. முன்னாடி முன்னா சம்பி சொல்லிட்டான், யாரும் அதிகம் பேச மாட்டாங்க, பேசணும் தான் நம்ம பயமாக இருக்குது, பேசலாம் வேணாவான்னு. அதை தாண்டி தனஞ்சன் சாருக்கு பாப்தால் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், அங்கே இருக்கிற தம்பிமார்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பாரு, நீங்களாம் வாழ்க்கை ஜெயிச்சிடும்டா, ஏதாவது படம் பண்ணிகிட்டே இருக்கணும், விட்றாதீங்க சரியா, எந்த படம் பண்ணுறோம் பாருங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்டேட் ஆகிட்டே இருப்பார் நிறைய விஷயங்களை, இந்த விஷயம் இப்படி தான் இருக்குது பண்ணிக்கிங்க, இந்த விஷயம் தப்பாக இருக்குது பண்ணிக்க மாற்றிக்க, எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க தம்பிமார்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னா தம்பியை எல்லாருமே வாழ்க்கையில் பெருசாக வரணும், தான் மட்டும் வளர வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாதுங்க, நம்மளை சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் வளர்ந்ததே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வாழ்க்கை தான் இந்த தலைஞ்சர்களோட வாழ்க்கை, நான் அப்படி தான் பார்க்குறேன். மேன்மக்கள் மேன்மக்களாகவே இருப்போம் க
கண்டிப்பாக அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த படத்தில் ஒரு அழகான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன், அது காரணம் என்னோடய இயக்குனர், அவங்களுக்கு பெரிய நன்றி. இங்கே இந்த டீமுக்கு அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நாம் பேசின வார்த்தைகள் யார் மனதையால் தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்தியிருந்தால் தயவு செய்து மன்னிச்சிருங்க. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் பேசுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன பேசுன்னு தெரியாது, முதல்ல நிறைய யோசித்து வைப்போம். எல்லாம் பேசுகிற பிறகு என்ன பேசும் தெரியாது, அந்த யோசிக்கிறதுக்குள்ளே அந்த நேரம் முடிஞ்சிடும். இந்த டைம் ஒரு தப்பான டைம். ஒன்று பசி மயக்கத்தில் இருப்போம், இல்லை உண்டை மயக்கத்தில் இருப்போம், ஒரு சொக்குற நிலவிலேயே இருப்போம். எது பேசுனாலும் அறகுறையாக கேட்கும், பாதி காது மந்தமாக இருக்கும், கண்ணு சொருவோம் தம்பிக்கு, தம்பி சொருவிச்சு பார்த்துறானது அப்படியே தொங்கி விடுறான். அதை நான் பார்த்துருக்கேன் தம்பியா, பரவாயில்ல பரவாயில்ல, அழகாக இருந்தால் தப்பிச்சிட்டேன். கண்ணாடி போட்டு முடி அதிகப்படுத்தினாலும் முகம் மறைச்சிக்கிச்சு, அதெல்லாம் தெரியல, பரவாயில்ல. இது தவறான விஷயம் கிடையாதுங்க, எல்லாருக்கும் வசதிகள் என்பது இருக்கும். நீங்கள் நிறைய உழைச்சிருப்பீங்க, அந்த உழைப்பை தாண்டி வந்து நிற்கிறதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். உங்களுக்கு தான் பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். நல்ல கைத்தட்டினா சரியாயிடும், தூக்கும் போயிடும் சொல்லுவாங்க எப்போதுமே. அப்படியா, நான் தான் முதல்ல சொல்கிறேன், டிலேவாக தான் கேட்கும் அப்படின்னு, ஒன்றும் பாதி தான் கேட்கும். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மேன் மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இதில் பெரிய சந்தோஷம் அப்படின்னு என்னென்னா, இது வந்து ஒரு அழகான ஒரு குழந்தை சொல்லலாம். இந்த படமே அப்படி தான், இந்த குழந்தை மாதிரி தான் வச்சுருந்தாங்க எல்லாருமே. இந்த படத்தில் நானும் ஒரு பதிவை கொடுத்துருக்கேன் அப்படின்றது பெரிய சந்தோஷம். முதல் அனைவருக்கும் வாழ்த்து சொல்கிறதுக்கு ப்ரொடியூசர் ஐயா வாழ்த்து சொல்கிறேன். பாண்டியன் சார் சாருக்கும் பாசன் சார் சாருக்கும் ரெண்டு பேருமே என்னோட நண்பர்கள். எனக்கு ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க, ஸ்ரீதரன் ஒருத்தர், ஓஎன்ஜிஎஸ்சில் ஒர்க் பண்ணுறான், பெரிய பாஸ்கெட்பால் பிளேயர், இந்தியன் பிளேயர். அவன் அவருடைய ஃப்ரெண்டு தான் வந்து பாண்டியன் சார். சார் உங்களுக்கு ஸ்ரீதர் தெரியுமா? தெரியுமே அப்படின்னு, நல்லா அங்கே ரெண்டு ஒன்றால் ஆடிருக்கோமே அப்படின்னா, ஸ்ரீதர் தான் சொன்னாங்க உங்களை பற்றி அப்படின்னா, அப்போ தான் பெரிய சந்தோஷம். ரெண்டு பேருக்கும் பல வருஷம் பழக்கம் இருக்குது, ஆனால் பேசுனதே கிடையாது. நல்ல மனிதர், ரெண்டு ப்ரொடியூசரும் சூப்பரான, நிறைய பேர் படம், நிறைய பேர் படம் பண்ணலாம். நீங்கள் என்ன நல்ல கதை வச்சிருந்தாலும் தாராளமாக போகலாம், அவர் கண்டிப்பாக நிறைய படம் வச்சுருந்தா கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்து ரெண்டு படம் லாக் பண்ணி வச்சிருக்காரு, ஒன்று பிரசன்ன படம் கூட சொல்லியிருந்தாங்க, அப்படி தான் நினைக்கிறேன்டா, என்ன மறந்துறாரா? உதவி இயக்குனர், அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். தமிழ்மார்கள் அனைவருக்குமே எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் எங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு கடைசியாக முடிஞ்ச பிறகு பின்னாடி நிற்பாங்க, அவங்க தான் மேடையில் தெரிய மாட்டாங்க. அந்த தம்பிமார்கள் பெரிய வாழ்த்துக்கள். நிறைய உடச்சிருக்காங்க, அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். பெரிய கனவோடு இருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்களோட இயக்குனர் ஆர்டிஎம் அப்படின்னு, இந்த பேர் ஏன் தம்பி, உங்கள் பேர் அழகாக தான் இருந்துச்சு அப்படின்னு, இல்லை அந்த மூணு வாழ்ந்த இருக்குல்லண்ணா, அது ஆர்டிஎம் அப்படின்னு சொல்லிப்பார், ரொம்ப அழகாக இருக்குன்னு. ஆர்டிஎம் நல்லா இல்லை தம்பி, அந்த பேர் நல்லா தம்பியா, இல்லை சொல்லிப்பார் நான் திருப்பி சொன்னேன். அதுக்கு என்ன காரணம், பதிவு, அழகான பதிவு. ஆர்டிஎம் ஆர்டிஎம் சொல்ல சொல்ல பதிவாகி போச்சு. அப்படியே இயக்குனர் அதிகம் பேசவே மாட்டாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன், இது நல்ல பகிர்தல், அதனால் டைம் எடுத்துக்கிறேன், தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அதையும் பேசவே மாட்டான் தம்பி. அவன் சொல்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப அழகா, சாரி அவரு அவன் சொல்லும், அவர் சொல்லும் தெரியல எனக்கு, அவர் சொல்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். உரிமை இருக்கும் தம்பிக்கிட்ட எப்போதுமே, ஒரு விஷயம் இப்படின்னா இப்படி தான், அது மாற்றே முடியாது. நீங்கள் என்ன தான் சொல்லலாம், சரி தம்பி கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாமா, இல்லை நான் அது அப்படியே பேசிட்டு வரேன்னுவான். ஸோ இந்த நடித்த எல்லா காரணமே தம்பி மட்டும்தான். இந்த படத்தில் நான் தெரியல அப்படின்னா அது காரணம் தம்பி மட்டுமே. தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி சுரேஷ் தம்பியா, ஒரு கதாபாத்திரம் டிசைன் பண்ணியிருப்பேன் இல்லையா, இந்த கதாபாத்திரம் அப்படின்னு முதல் வருஷம் ஊட்டி அப்படி மாதிரி இருந்தான், கடைசியாக போச சுருங்கி போட வண்டக மாதிரி ஆகிப்பட்டான் பிள்ளை அவ்வளோ. அது என்னென்ன அந்த கேரக்டர் டிசைன் அப்படி தான் இருந்துச்சு. முதல்ல பார்க்க சொல்ல அந்த கல்யாணம் ஆன ஒரு புது தம்பதி மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேருமே. அவன் வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்கள் இருக்குல்ல, ஒரு நாளும் நடக்கிற போராட்டம் இருக்குல்ல, அந்த போராட்டத்தில் அந்த உருவத்தில் காட்டியிருப்பான் தம்பி. கண்ணு கிட்ட கருப்பு விழுந்திருக்கும், முடி தலைவாரி இருக்க மாட்டான், சட்டை ஒரு பாதாள சாதாரண சட்டை போட்டிருப்பான், நல்ல செருப்பு போட்ட பையன், கடைசியாக அவாய்ஸபிள் போட்டிருப்பான், கடைசியாக செருப்பு இல்லாமல் வந்திருப்பாங்க. ஒரு கோவம் இருக்குல்ல அந்த கேரக்டருக்குள்ளே, என்ன ஏன்டா அப்படி போட்டு வெறுப்பேற்றிட்டே இருக்கீங்க அப்படி கோவம் இருக்குல்ல, அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் கடைசியாக ஒரு விஷயம் முடியும். அதை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பான் தம்பிக்கு. தம்பிக்கு இந்த படம் பெரிய வாழ்க்கையை கொடுக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தம்பி. தம்பியோட சேர்ந்து தங்கச்சிமா, ரவீனா தங்கச்சிமா, நான் அந்த பிள்ளையை முதல் முதல் பார்க்க சொல்ல அவங்க அம்மா தெரியும் எனக்கு அப்படின்னு. எப்படி அப்படின்னா, அம்மா வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, நானும் அம்மா ஒரு படம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய பொண்ணு தான் அவங்க சொல்லவே பெரிய மதிப்பு இருந்துச்சு. பிள்ளை எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படி எது பார்த்தா பிச்சு உதறாங்க தங்கச்சிமா. தங்கச்சிமா கிட்ட முதல் நாள் வசதியே ஷார்ட்டே அப்படி தான், அவங்க கூட தான் எங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ஒரு ரோட்டில் வச்சு ஒரு ஷார்ட், அந்த ஷார்ட்டு என்ன நடக்கும்போது எங்கும் தெரியாது. அந்த பிள்ளை பர்ஃபார்ம் பண்ணது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தமிழ் பேசுகிற, தமிழ் முகம் உள்ள, ரொம்ப அழகாக நடிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தங்கச்சிமா. பெரிய வாழ்த்துக்கள் தங்கச்சிமா, உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக. கிருஷ்ணா தம்பி கேமராமேன், ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் யார் பேசியிருக்கணும் அப்படின்னா, ஒன்று டைரக்டர் பேசியிருக்கணும், அப்படின்னா ஹீரோ பேசியிருக்கணும், நான் பேசிகிட்ருக்கேன். கிருஷ்ணா தம்பி நல்ல உதவிப்பாளர். இந்த தம்பி பற்றி 1000 விஷயம் சொல்லலாம். கேமரா ஷோல்டர் மேலே தூக்கி வச்சுட்டு ஊர் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எங்கே ஓடுறோம் அவனுக்கு தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. இது யாருக்கு தெரியும் அப்படின்னா இயக்குனர் மட்டும் தான் தெரியும். ஷார்ட் வீடியோ வச்சுக்க, அப்படியே பின்னாடி வா, வந்துட்டே இருந்தியா, அண்ணன் வருவார் உள்ளே போ, அப்படியே மேலே ஏறுவார் பின்னாடியே போ, திருப்பியும் கீழே வருவார், அப்படியே வந்துட்டே இரு. எவ்வளோ கேமரா தூக்கி வச்சுருப்பாங்க, 10 நிமிஷம் கைதுக்கு வச்சுருப்பான், டே யாரா பிடிங்கிட்டா கூட சொல்ல மாட்டான் தம்பி.
அந்த ஷாட் இருக்கும், சிங்கிள் ஷாட் இருக்கும். நான் மேலே போயிட்டு திருப்பியும் கீழே வந்து அடிக்கிற வரைக்கும் அந்த ஷாட் இருக்கும். அந்த ஹேண்டில் பண்ணுற விஷயம் எங்கேயுமே கேமரா தெரிஞ்சிருக்கே இருக்காது. அவன் கேமரா கூடவே வாழ்ந்துருக்காங்க தம்பியா. தம்பியா பெரிய வாழ்த்துக்கள். எங்கேயுமே ஒரு இடத்துலையுமே கேமரா தெரியே தெரியாது. நான் கேமரா வச்சு பதிவு பண்ணியிருக்கேன்ட்டு அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். மியூசிக் டிரெக்டர் உங்கள்கிட்ட சரியாக பழகுந்து கிடையாது, நீங்கள் ஷூட்டிங் பாட்டுக்கு வந்தது கிடையாது, அதனால் உங்களை பற்றி பெருசாக சொல்ல முடியல. ஆனால் கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக மியூசிக் கொடுத்துருக்கீங்க. எனக்கெல்லாம் ஒரு பில்டப் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப காலகட்டம் வரும். ஒன்று ஆகணும், இருவாகணும், இல்லை வில்லன் ஆகணும். ஏன்னா ரெண்டுத்துக்கு நடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப், பெரிய ஸ்கோப் இருக்குது. கெட்டவனாக காட்டுறது ரொம்ப கஷ்டம், நல்லவனாக காட்டுறது ரொம்ப ஈஸி. கெட்டவனாக நிறைய அசைவுகள் தேவைப்படுது, நிறைய முகபாவம் தேவைப்படுது, அதுக்கான அந்த சைன் லாங்குவேஜ் சொல்லுவாங்கள் அது நிறைய தேவைப்படுது. அதுக்கு ஒரு ஆர்ஆர் பெருசாக தேவைப்படுது. அந்த ஆர்ஆர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க தம்பியா, வாழ்த்துக்கள். நாங்கள் எவ்வளோ சீன் நடித்தாலும் அதில் வெட்டுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. எப்போதுமே பத்து சீன் நடிச்சுட்டா ஒரே ஒரு சீன் தான் வந்துருக்கிறாங்க. அப்போ பத்து சீன் எதில் நடிச்சா அப்படின்னா, அது காரணம் யாருன்னா எடிட்டர். எங்கள் கையப்பா எனக்கு தெரியாது, அவனுக்கும் தெரியாது. இது நல்லாவே இல்லை, என்ன இது, இந்த சீன் தேவையில்லை, கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து வச்சுருப்போம், வாங்கு வாங்க நடிச்சிருப்போம், சீனே இருக்காது. ஆனால் இந்த படத்தில் நடித்த எல்லா சீனும் உள்ளே வச்சுருக்காங்க. அது எடிட்டருக்கு பெரிய வாழ்த்துக்கள் முதல்ல. சுப்பிரமணிய அண்ணா, சூப்பர் குரூப் சுப்பிரமணிய அண்ணா, அண்ணா பற்றி நிறைய சொல்லணும்னு ஆசைப்படும். எப்போதுமே போன மேடையிலே சொல்லியிருக்கணும். எங்களுக்கெல்லாம் வந்து வயசு கம்மி, அனுபவம் கம்மி, அண்ணாக்கெல்லாம் அனுபவம் அவ்வளோ அதிகம். எல்லோரும் எப்பவும் வாழ்த்துக்கிட்டே இருப்பாங்க, கோபி நல்லா வருவீங்க, சூப்பராக இருக்கணும், நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா பண்ணுங்க கோபி, எப்போவும் அதை சொல்லிகிட்டே சொல்ல. அந்த பாசிட்டிவ் வைப் இருக்குல்ல, இன்னொருத்தர வாழ்த்துன ஒரு மனசு இருக்குல்ல, அது பெரிய மனசு உண்மையிலே. அண்ணாலாம் வாழ்க்கையில் இன்னும் பெருசாக வரணும். இந்த படம் பெரிய பிரேக்கை கொடுக்கும் அண்ணாக்கு. அண்ணாக்கு நிறைய படம் வந்து அவரோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். அது எங்களோட ஆசை மட்டும் இல்லை, இது எங்களோட ப்ரேயர். அதே மாதிரி அண்ணன் வயசில் ரொம்ப மூத்தவங்க, ராமதாஸ் அண்ணன். அண்ணன் பேச சொல்லவே, நேடா அப்படி பண்ணுற, நல்லா பண்ணு, இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும்ல. சரி நான் பண்ணுறேண்ணா, நான் வந்து கேட்டு போனேண்ணா, நீ இப்போ கேளு அப்படின்னு அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்களோட அனுபவம், அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. இதை பண்ண அழகாக இருக்கும். ஏன் அப்படின்னா நாங்கள் வளர்ந்த காலகட்டம், எங்களை கற்றுக் கொடுக்க சொல்ல ஒரு ஆசான் தேவைப்படலை. அந்த ஆசான் மாதிரி தான் அண்ணாவெல்லாம் பார்த்துருக்கேன் நான். என் கூட ரெண்டு தம்பி நடித்தாங்க, ஒன்று முன்னா வளர்ந்த முன்னா, ரேடியோவில் பார்த்துருப்போம் நிறைய. நாங்கள் நடித்ததோட நிறைய நடித்ததான் தம்பி தான். அடித்து கையெல்லாம் பட்ட பட்டியாக இருக்குது, அங்கே அடி வாங்கிட்டு வெளியே வந்து பார்ப்போம், அண்ணன் என்ன வீங்கிச்சு அப்படின்னா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, பார்த்துக்கலாம் தம்பிவேன். ஏன்னா அடுத்து அடி வாங்க போகிறேன் நான் தான், எனக்கு தான் தெரியும் பையன் நான். ஒரு சேர் செஞ்சு வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து செய்தோட தூக்கி பார்த்தா ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. நான் பயங்கர ஜாலியாகிட்டேன், தம்பி முன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அடுத்த சீன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாக்க நான் ஆறுதல் சொல்கிறேன். அந்த சேர் வந்து அடிக்க வந்தாங்க, சேர் வெயிட்டாகவே இல்லை, அடித்தா சரியாக இருக்காது, உண்மையான சேர் வச்சுக்கலாம் மேடம், உண்மையான சேர். இன்றைக்கி இந்த ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு சிறப்பு விருந்தினா வந்திருக்கேன். அம்மா கிரீஷ் டி சிவா சாருக்கு என்னோடய நன்றி, என் வணக்கம். மற்றும் மேடையில் இருக்கும் படத்தோட என் குழு அத்தனை பேருக்கும் வணக்கம். அண்ட் ஸ்பெஷலாக தனஞ்செயின் சாருக்கு நான் ஃபஸ்ட்டே ஒரு தேங்க்ஸ் சொல்லும். ஏன்னா வந்து நான் டிவியில் ஆங்கராக இருந்து தான் நடிக்க வந்தேன். ஸோ எனக்கு என்னோடய அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து யார் ரோஸ் பண்ண போகிறான்னு கொஞ்சம் க்யூரியாசிட்டி இருந்துச்சு, யார் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் நேற்று தான் தெரியும் தனஞ்செயின் சார் தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இங்கே அது கிட்டத்தட்ட அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் லாட். அண்டு மற்றும் இன்று வந்திருக்கும் சிறப்பு விருந்தினராக பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ், கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எல்லாம் பசியில் இருப்பீங்கன்னு தெரியும். ஒரு ஒரு டூ ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படம், இந்த சினிமாவில் வரணும், நடிக்கணும் அப்படின்ற கனவு வந்து ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு. 2008-09 ஆர்டிஎம் அவர் வந்து கரெக்டாக சொல்ல போனால் 2008 May 5 அன்றைக்கி அவர் மீட் பண்ணுறேன். ஸோ அவர் ஒரு காமன் ஃப்ரெண்ட், இந்த ஃப்ரெண்டிங் வந்து திலக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு படத்தில் நடிக்க ஒரு சான்ஸ் கிடைக்குமா, ஒரு சீன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் இங்கே நட்பு ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்த ஸ்டெப்ஸு 11 வருஷமாக இருக்குது ஒரு படமாக அது கன்வெர்ட் ஆகி வெளில வரதுக்கு. ஸோ 11 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள், ஒரு ஒரு பேசிலுமே வந்து ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம், நடக்கிற மாதிரி இருக்கும், நடக்காது, மிஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த வாட்டி அது ரொம்ப கரெக்டாக அமைஞ்சு ஒரு படமாக கன்வெர்ட் ஆகி கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த படம் பண்ணுறது காவல்துறை உங்கள் நண்பன். இந்த படத்தை நாங்கள் டைட்டில் லுக்கை லான்ச் பண்ணோம், ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணோம், டீசர் லான்ச் பண்ணோம். எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி, நீங்கள் வந்து ஒட்டுமொத்த காவல்துறையே வந்து தப்பாக காட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் அந்த டீசர்லேயும் அந்த போஸ்டர்லேயும் பார்த்த விஷயம் அப்படி கன்வே ஆகும், ஆனால் நாங்கள் கண்டிப்பாக படத்தில் வந்து அந்த மாதிரி சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் ரெக்வஸ்ட் அதுதான். ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், இல்லை ஒரு துறையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஸோ அது மாதிரி காவல்துறையில் வந்து இருக்க சில அந்த தன்னோட அதிகாரத்தை, அந்த பவரை வந்து சில பேர் வந்து பப்ளிக்கிட்ட தப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அது இருக்கான்னு கேட்டால் 100% அது இருக்குது.
ஸோ அது என்னோட லைஃப்லையும் சரி, டேரக்டர் ஆடியமோட லைஃப்லையும் சரி, நாங்கள் இந்த படத்தை பற்றி யார்கிட்ட பேசும்போதும் எல்லாருக்கும் ஒரு கசப்பான அனுபவம் இருந்துச்சு. அப்போதான் நினச்சோம் இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணோம், ஆனால் பண்ணும்போது ரொம்ப உண்மையாக பண்ணோம், எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் சில டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து படம் பார்த்தாங்க, அப்போ நீங்கள் வந்து சில பேர் சஜஷனாக கேட்டாங்க, ஏன் நீங்கள் பாசிட்டிவ் சைடை காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் டேரக்டரும் ஆடியமரும் டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல வந்துட்டோம், அதை மட்டுமே ஸ்ட்ராங்காக சொல்லும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு ரீச் ஆகும். இது வரைக்கும் சில ஷோஸ் பார்த்த எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இந்த படத்தை ப்ரெஸ் மக்கள் வந்து கொண்டாடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது நீங்கள் அடுத்த புதன்கிழமை இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்றத நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த மேடை வந்து கொஞ்சம் ஒரு சந்தோஷமான கொஞ்சம் பெருமையான மேடை கூட. சந்தோஷம் என்னென்னா இந்த விஷயம் நடக்கிறது இன்றைக்கி, பெருமை என்னென்னா வந்து முதல் முதல்ல நானும் ஆதியம் ஆகும்போது அவர் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ண விஷயத்த இன்றைக்கி நானும் ப்ரொடியூசராக ஓரமாக என்னுடைய பேர் இருக்குது, அது நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறேன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு. அண்டு ஒட்டுமொத்த டீம் இந்த படம் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு, இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா ஒட்டுமொத்த அத்தனை பேரும் ஒரு பாசிட்டிவ் எப்படி ஒர்க் பண்ணாங்க, எல்லாருமே அந்த கதைக்காக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். அண்டு ஒரு ஒருத்தர் சொல்லப்போனால் கேமரா விஷ்ணு சூர்யா இருக்கட்டும், ஆனால் இன்றைக்கி மெயினாக ஆடியோ லான்ச்சில் சூர்யா இருக்கார், இவரோட இன்னொரு மியூசிக் டேரக்டர் ஆதித்யா, அவர் இங்கே இல்லை கேனடாவில் இருக்கார், அவர் இன்றைக்கி மிஸ் ஆகிட்டாரு. ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே கொண்டு போய் மக்கள்கிட்ட கண்டிப்பாக சேர்க்கணும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச்.